அப்போ தடை என்பதும் பிரச்சனை என்பதும் வெறுக்க கூடியது அல்ல. முன்னாடி நம்ம சொல்றோம், நம்மை குழப்புகிறது, வெறுப்பேற்றுகிறது, அன்பிரசன்ட், நம்முடைய மனநிலையை மாற்றுகிறது சிக்கல்கள் பிரச்சனைகள் என்பது அப்படின்னு சொன்னோம். ஆனா சிக்கல்கள் பிரச்சனைகள் என்பது ஒரு மேம்பட்ட மனிதனை உருவாக்குகிறது, ஒரு கண்டுபிடிப்பாளரை அறிமுகப்படுத்துகின்றது, ஒரு சிந்தனையாளரை உருவாக்குகின்றது. கடவுள் வந்து நமக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் என்ன பரிசு நம்ம கேட்கணும், பா முருகா ஏண்டா எனக்கு மட்டும் இப்படி ஒரு தொந்தரவு கொடுக்குற, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற, முருகனா தான் சரி அல்லாவா இருந்தாலும் சரி ஜீசஸா இருந்தாலும் சரி நம்ம கேட்கணும், நம்ம வணங்கும் போது கேட்கணும், ஐயோ ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்தி அப்படின்னு சொல்லி இறைவா என்னை ஏன் கைவிட்டீர்னு ஏசுவே கேட்டார் இல்லையா, அப்படி கேட்டார். நம்ம கேட்கணும், நம்ம வந்து இறையச்சம் வேணும் மனசுல அப்படின்னு நினைக்கும் போது என்ன படிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க.
அதே கேள்வி தான் நானும் அப்ப சந்திச்சேன். நான் அப்ப படிச்சிட்டு இருக்கேன், எந்த ஸ்கூல்ல படிக்கிறேன் அப்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இப்ப எல்லாமே என்ன படிக்கிறேன் என்ன படிக்கிறேன்னு கேட்கறாங்க. சொந்தக்கார பிள்ளைங்கலாம் படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம படிக்காம விட்டுட்டோமோ, பெரிய தப்பு செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வளர்ப்பு தாயா இருந்தாங்க. அவங்கதான் என்னை வளர்த்தவங்க, குழந்தைகள்லேருந்தே அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. அப்பா அம்மா இருந்தாங்க கூட இன்னொரு தாய்க்கு தான் நான் வளர்த்தேன். சௌராஷ்டிரா இனத்தை சார்ந்தவங்க, ரொம்ப அன்பானவங்க. கல்வி அறிவு கிடையாது அவங்களுக்கு, படிப்பறிவு இல்லை, ஆனாலும் உலக ஞானம் பெற்றவர்கள். ரொம்ப அற்புதமாக என்னை வளர்த்தாங்க அவங்க. அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு தினமுமே திட்டிகிட்டு இருப்பாங்க. பாடத்தை அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தத்தம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. தத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் கை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரியான பொருள் இருக்கு. அந்த ஒரு பொருள் அந்த மாதிரி மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்கின்ற காரணத்தால் தான் நான் இதை சொல்லியிருக்கேன். அதனால பிரச்சனைகளை நான்